காஸ்ட் ஏன் சோகமாக இருக்கு அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல ரொம்பவும் சோகமாக இருக்கும் அதுக்கான சரியான விளக்கமும் அது மட்டும் இல்லாமல் ட்ரூ ரீசன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சரியாக கிடைக்கல பட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபிஷியலாக அது மட்டும் இல்லாமல் மைண்ட் கிராஃப்ட் தேரி எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அஃபீஷியல் சோர்ஸில் கூட நமக்கு வந்து சரியான ரீசன் கிடைச்சிருக்கு நம்ம இப்போ தேரியை மட்டும் பார்க்கலாம் காஸ்ட் வந்து எப்பொழுதும் பறந்துகிட்டே இருக்கும் அது பறக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கும் அது வாயிலேருந்து வர நெருப்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி இருக்கும் அது வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லாவே நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட சாக அடிச்சிடும் அந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு காஸ்ட்னு கூட சொல்லலாம் காஸ்ட் வந்து எப்பொழுதும் அது கிட்டக்க போனாலே ஒரு மெக்கானிக்கல் சவுண்ட் வரும் ஒரு எப்படியோ ஒரு ட்ரெயின் வர்ற மாதிரி எப்படி கேட்கும் உங்களுக்கு இன்ஜின் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் சவுண்ட் இருக்கும் இதை தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே சேம் கூட சொல்லலாம் அபிஷியல் மைன் கிராஃப்டோட சோர்ஸ் படி பாத்தீங்கன்னா வந்து காஸ்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் ரோபோட் மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ரெட் ஸ்டோன் டிஸ்பென்சர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயர் பால் இந்த மூணுமே வந்து தானாவே செயல்படக்கூடிய உள்ள மெக்கானிக் வந்து நம்ம காஸ்டுக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லாம பிளாஸ்ட் மாதிரி வந்து மெக்கானிக்கல் சவுண்ட் கேட்கும் அது காஸ்டோட சவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்டோட சவுண்ட் மாதிரி தான் இருக்கும் மூச்சு விடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்ட் உசுன்னு வரும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிம்லரா ஒத்து போற அளவுக்கு தான் இருக்குங்க உள்ளுக்குள்ளே சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே வந்து மெக்கானிக்கல் சவுண்டு வந்து ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு தேரிங்க இல்லைன்னா ஒரு தேரியாக சொல்கிறேன் ப்ளாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறுசு ப்ளாஸ்டுக்கும் காஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டு பேருமே ஒரே மெக்கானிக்கல் தான் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே மெக்கானிக்கல் சிஸ்டம் தான் காஸ்ட்டும் சரி ப்ளாஸ்ட்டும் சரி ரெண்டு பேராலேயும் பறக்க முடியும் அது மட்டும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா ஃபயர் பால் தான் ரெண்டு பேருமே வந்து ஃபயர் பாலைஸ் தான் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ரெண்டு பேருமே ஒட்டேனியல் ரோபோட்ஸ் தான் ப்ளாஸோட ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்பவும் கோவமாக இருக்கும் நம்மளோட காஸ்ட் வந்து ரொம்பவும் சோகமாக இருப்பான் ரெண்டு பேருமே வந்து லுக் லைக் பார்த்திங்கன்னா வந்து ஆங்ரி அண்ட் சேடு தான் ஸ்குட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதோட அடுத்த கட்ட வளர்ச்சியா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும் ஒரு லைட்டிங் மாதிரி ஒரு க்ரீச்சர் இருக்கும் அந்த கிரீச்சோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் நம்மளோட காஸ்ட் வந்து உருவாக்கியிருக்கு இப்படி தான் வந்து காஸ்டோட வளர்ச்சியாகவே நம்ம பாக்குறோம் வந்து காஸ்ட் உருவான ஒரு தேரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்மளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே சிமிலரா இருக்கும் கீழே கால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சேமா இருக்கும் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உருவான அது வந்து எப்படி தான் உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க பண்ணுறாங்க நெதரால் ஒரு உருவாக்கப்பட்டது நெதர் கோல்டு நெதர் குட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர் ரைட்ஸ் காஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் ரொம்ப சோகத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து உலகமே அழிஞ்சிட்டா மாதிரி அவ்வளோ பெரிய சோகத்தில் இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டால் டெவலப் பண்ணும்போது அது வந்து நம்ம கொள்றோம்ல அப்படி கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா வந்து அதோட டீர் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அந்த டீர் கிடைக்கும் அதை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸ்னா நம்ம வந்து ஒரு ரீஜென்ரேட் வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன நம்ம அழிக்கும் போது இந்த பவர் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா காஸ்ட் வந்து எங்கே பிறந்துச்சு காஸ்டோட வயசு என்ன காஸ்ட் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் காஸ்ட் வந்து உண்மையாகவே ஒரு காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான விஷயத்துக்கு வந்து நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒன்றுமே சொல்லவே இல்லை அஃபிஷியலாக காஸ்ட்டோட தேரியா மட்டும் தான் சொல்லிடுறாங்க தர ஒரு ஒரு ப்ரூஃபாக வந்து காஸ்ட்டுக்கு வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது இந்த இடமே ஓகேங்களா ஒரு மர்மத்துலேயே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டோட ஸ்டோரி மட்டும் தான் மர்மமாகவே இருக்குது அதோட அஃபிஷியல் வந்து இன்னும் கூடிய விஷயத்தில் வரப்போகுதுன்னு கூட சொன்னாங்க பட் எவ்வளோ நாள் ஆகும் இல்லை வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் மறக்காம நம்மளோட சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அது போதும் ஏன்னா அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா கேட்டால் எனக்கே தெரியல பட் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எத்தனை தோணுச்சுன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க